எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என் லேப்டாப் பேக் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். இந்த பேக் ஒரு நல்ல சாஃப்டான ஹேண்டில், இதை நீங்க எப்படியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு லுக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இது அப்படி இல்லை, விரல ஒத்த விரல அப்படி போட்டு அப்படி ஸ்டெயில் அப்படி சுத்தி அப்படி பின்னாடி போட்டு கிளிக் பண்ணலாம். ஸ்கூல் பேக் காலேஜ் பேக் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு சைஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு, கொஞ்சம் தான் லக்கேஜ் இருந்ததுன்னா ரெண்டையும் இப்படி மாட்டி பார்த்தீங்களா, இந்த இதை பிடிச்சி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் சுருங்கிடும். ஓகேங்களா, இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக்கும் கூட. அண்ட் இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அமேசான் அஃபிலியேட் லிங்க் கீழே கொடுக்குறேன். அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எதுவும் உங்களுக்கு பிடிக்கும் அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது எப்படி வாட்டர் ப்ரூஃப்னா, இந்த பார்த்தீங்களா இது வந்து ஒரு ரெயின் ப்ரூஃப் கவரேஜ் கூட வந்துடும். இது வரும்போது எங்க இருக்குன்னா இந்த இருக்கும், இதில் இப்படி வச்சிருப்பாங்க. இதில் இந்த இது வந்து டையா இருக்கும், அதை வெட்டி எடுத்திருக்கேன். வெட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கம்ஃபர்ட்டுக்கு வேண்டி. இதை வெட்டி எடுத்து இதில் திரும்ப கூட வச்சுருக்கேன். ஆல்ரெடி இதில் ரப்பர் கொடுத்துருக்காங்க அவங்களே செய்யும்போது, ஏன்னா கீழே இதுலேயே வைக்கும்போது ஹார்டாக லேப்டாப் தட்டக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் இதை வெட்டி எடுத்துட்டு இந்த இடத்துக்குள்ளே திரும்ப கூட போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இங்கே உங்களுக்கு ஒரு சிப் இருக்குது. இந்த பேக் எப்படின்னா, இது வந்து உங்கள் ஸ்கூல் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம், காலேஜ் பேக், ட்ராவல் பேக், அண்ட் ஒரு லேப்டாப், டேபு, ஒரு ஃபோன், ரெண்டு ஃபோன் எல்லாம் கொண்டு போய்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிப்பு இதை திறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு டேப் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே கொஞ்சம் உங்களுக்கு தேவையான திங்ஸ் சில்லற எதுவும் போடணும்னா போட்டு வச்சுக்கலாம். இங்கே உங்களுக்கு ரெண்டு ஃபோன் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும், ப்ளஸ் ஒரு பென் வச்சுக்கலாம். நான் ஒரு ஃபோன் வச்சு காட்டுறேன், இங்கே ஒரு ஃபோன் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுக்குள்ளே தான் டேப் போடலாம். என்கிட்ட டேப் கிடையாது, ஸோ நான் டேப் வச்சு காட்ட முடியல. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இன்ச் டேப் வரைக்கும் கூட தாராளமாக வைக்கலாம். நான் நெட் புக் ட்ரை பண்ணால் நெட் புக் வைக்க முடியல, இங்கே உங்களுக்கு ரெண்டு பெண் வச்சுக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன டேப் எடுக்க முடியாது, அப்படி லாக் பண்ணிடலாம். பட் என்ன ஒரு டிஃபெக்ட்னா, இதில் இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டுக்கிறேன், நம்ம ஷோ இது கிளியராக தெரியணும்னு. என்ன ஒரு டிஃபெக்ட்னா, உங்களுக்கு வந்து இது லாக் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி செல்ஃபோன் எடுக்கக்கூடிய அளவுக்கு இடம் உண்டு. ஸோ இது நம்ம வெளியே தான் லாக் வாங்கிக்கணும். இதை நான் இப்போ ஓப்பனில் தான் வச்சுருக்கேன், ஒரு நம்பர் லாக் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வேணால் கீவில் லாக் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்படி நம்ம போட்டுக்கலாம் லாக்கு. பட் என்ன ஆகிடும்னா, இந்த லாக் வந்து இது இப்படி இது வந்து இப்படி மூவ் ஆகும். சரி, நான் மாற்றி இடத்துல லாக் போட்டேன். இதையும் இதையும் பிடிச்சி இப்படி லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கீழே மூவ் ஆகிற டைப்பு. ஸோ இது ரெண்டு இதை மேக்ஸிமம் மேலே மூவ் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ தள்ளிங்கனாலும் உங்களுக்கு வேற உள்ளே கைவிட்டு உங்கள் ஃபோன் எடுத்துலாம் பட் டேப் எடுக்க முடியாது. இது கொஞ்சம் இந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இந்த பேக் செய்யும்போது. பட் இது அந்த மாதிரி லாக் பண்ணலான்னு கொடுக்கல அவங்க. ஸோ அவங்க எப்படி லாக் கொடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் நம்ம நம்ம ஸ்டாக் நம்பர் மாறிட்டு நம்ம நம்பர் லாக் யூஸ் பண்ணுவோம். நம்பர் லாக் வந்து நல்லா கவனமாக செட் பண்ணிக்கோங்க. மெஜாரிட்டி எல்லாமே 000 இருக்கும், அதுக்கு அடுத்தவங்க வீட்டில் போய் திறந்து பார்த்துறாதீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் லாக்கில் நம்பர் மாற்றுறது எப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு நம்பர் லாக் வாங்கினா எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட் ப்ராப்ளி டிஃபால்ட்டாக 000 வச்சிருப்பாங்க. சில ரேர் கேஸஸ் சில கம்பெனிஸ் உள்ளுக்குள்ள லாக் நம்பர் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. லைக் இது வந்து அடுத்த பவுச், இதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, லேப்டாப் டேப்லாம் வைக்கிறது போக அடுத்த பவுச். இதில் நீங்கள் கொஞ்சம் நிறையவே துணி, திங்ஸு, நோட் புக்கு ஏதாவது வச்சுக்கிடலாம். அண்ட் ஃபைனலி இந்த பவுச் உங்களுடைய டேப் லேப்டாப் வைக்கிறதுக்கு. நான் என்னுடைய நெட் புக்கை இதில் வைக்கிறேன். என்னுடைய லேப்டாப்பை தூக்கி வைக்கல, ஏன்னா என்னுடைய லேப்டாப் தான் சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கிறதுனால எனக்கு மெச்ச பயம். அது இதுலேயே தூக்கி ஏதாவது உடஞ்சிச்சுன்னா இது இன்னும் சர்வீஸ் போகலை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ போடும்போது சொல்லியிருப்பேன், இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, என்னுடைய இதை போட முடியலன்னு. பட் இதில் பார்த்தீங்கன்னா டபுள் சிப் கொடுத்துருக்காங்க. இதில் டபுள் சிப் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் லாக் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் இவ்வளோ தான் திறக்க முடியும். இதுக்குள்ளே கைவிட்டு நீங்கள் வேணால் ஏதாவது பெண்ணை வேணால் உருவலாம். பட் யூ கேனாட் கோ கட் லைக்கணும் ஒரு இதை உருவுற அளவுக்கு. ஆனால் சில பேக் வேணால் எப்படி இருக்கணும், இதை லாக் பண்ணுற மாதிரியே இருக்கும். இங்கே ரெண்டு இடத்துல ஒரு இது கொடுத்துருப்பாங்க, நான் ட்ராலி வீடியோஸ் போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இந்த ரெண்டு சிப்பு வந்து முட்டி ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு சிப்பே நகட்ட முடியாது. அது கொஞ்சம் மோர் சேஃப். இது எதுக்குன்னா உங்களுக்கு ஜஸ்ட் தடுக்கிறதுக்கு தான். யாராவது சும்மா ஆக்சிடென்டெல்லாம் பிட் பாக்கெட் விட்டு அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. இதெல்லாம் தூக்கிட்டு போய் அறுத்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் இவ்வளோ சேஃப்டி கொடுக்குறதே போதுமானது. ஓகே, நெட் புக்கை வெளியே எடுத்து வச்சிடறேன். இதுவும் அடுத்தப்பட சர்வீஸ் போச்சுன்னா நமக்கு எமர்ஜென்சிக்கு இது ஒரு
கம்ப்யூட்டர் லேப்டாப் இருந்துமே வேஸ்டா போச்சு. நம்ம வீடியோ போடும்போது இடையில ஒரு ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்ட வீடியோ போட முடியாம, பட் எதுக்கும் நம்ம சேஃப்டியை வச்சுப்போம் இன்னொரு எக்ஸ்ட்ரா. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான டிசைன் கொடுத்துருக்காங்க அட்ராக்டிவா இருக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த ரெண்டு ரெட் கலர் டிசைன் ரொம்பவே அழகா இருக்குது, ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு பேக்கா இருந்தது. அண்ட் நீங்க டிராவல் பேக்கை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பாஸ்போர்ட், மெஜாரிட்டி நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க பாஸ்போர்ட் அண்ட் ஃபிளைட் டிக்கெட், ஃபிளைட் டிக்கெட் இங்க சொல்லிக்கலாம். அண்ட் இங்க வந்து உங்க பாஸ்போர்ட்டை கொஞ்சம் பத்திரமா அடிஷனலா பத்திரமா வைக்கணும், இதுக்குள்ள வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இதை வந்து அப்படி இல்லைன்னா சாதாரண டிராவலுக்கு ஒரு வாட்டர் பேக்கை, வாட்டர் ஹோல்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க உங்களுக்கு வாட்டர் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது வாட்டர் ஹோல்டருக்கு. அண்ட் இதோடைய ஃபங்க்ஷன் எப்படி சொல்லிட்டேன், ஜஸ்ட் உங்களுக்கு சைஸை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு. அண்ட் ஆல்சோ நீங்கள் தோலில் போடும்போது சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இங்கே ரெண்டுக்குமே நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் குஷன் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, லேப்டாப் வந்து கொஞ்சம் இதில் தட்டிச்சுனா சேஃபாக இருக்குது. அண்ட் பியூட்டிஃபுல் ஹேண்டில் அண்ட் அ லூப். அண்ட் கீழே இருக்கிற தம்ஸ்அப் பட்டனை கிளிக் கிளிக் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் ஷேர் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி எல்லா சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அக்கௌண்ட் எந்த சோஷியல் மீடியாலாம் இருக்கோ அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து உங்களுக்கு ரெயின் சொன்னேன் இல்லையா, ரெயின் இருக்குது. இது எப்படி போடுறதுன்னா இது மேலே இப்படி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு எலாஸ்டிக் எஃபெக்ட் மாதிரி தான். இது தச்சிருக்கிறது கூட உள்ளது. அண்டு இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிழிஞ்சிருக்க மாதிரி தெரியும், ஓப்பனிங் தெரியும். பட் அது எலாஸ்டிசிட்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது போகக்கூடாதுக்காண்டி தான். இதில் இன்னொன்று என்ன பண்ணுன்றது சொல்லிடுறேன். இது இப்படி போட்டுட்டு நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வரைக்கும் போட்டு விட்ருவான், பின்னாடி வரைக்கும் இப்படி உங்களுக்கு நல்லா பக்கெட்டாக வர்ற மாதிரி போட்டு விட்டுட்டு இந்த இடத்துல இதை எடுத்து இதில் எதையா டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் பைக்கில் எதுலேயாவது போகிறீங்கன்னா இது கூட ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதான் நாங்கள் இடம் நல்ல லாங்காக இது வர்ற மாதிரி கட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நாட் போடுறது வசதியாக இருக்குது. எதுனாலன்னா பைக்கில் ஏதாவது நீங்கள் போகும்போது சப்போஸ் பிரியாது இந்த லாக், இது எலாஸ்டிக் சப்போஸ் பிரிஞ்சிருச்சுனாலும் இந்த லாக் இருக்கிறதுனால அது உங்கள் இதுலேயே தொட்டி நிற்கும், நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் இப்போவே போயிட்டு, ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை பார்த்தீங்களா, அதனால் ஸ்டிஃபாக பிடிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே திங்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்டிஃபாக பிடிக்கும், அப்போ அவ்வளோ லேஸில் உருவாது. திருமணம் உங்களுக்கு நான் மாட்டுறேன், ஓகேங்களா? மாட்டிட்டு இங்கே வந்து மேலே வரைக்கும் மாட்டணும், இங்கே மாட்டாதனால தான் உருவிட்டு நினைக்கிறேன். ஓகே, எங்கேயும் மேலே வரைக்கும் மாட்டிட்டு இந்த இடத்துலையா இப்படி போட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் சேஃப்டி. மழை தண்ணி லேஸில் உங்கள் லேப்டாப்புக்குள்ளே அணுகாது, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேண்டிய கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர்னு கீழே ஒரு பட்டன் இருக்கும் வீடியோ கீழே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும், அதுக்குள்ளே தான் எல்லா லிங்க்ஸும் இருக்குது. அண்ட் என்ஸ்க்ரீனில் என்னுடைய மற்ற வீடியோஸுடைய பிளேலிஸ்ட் வரும், ஐடாப்பில் ஒரு வீடியோஸையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் அகெயின் இந்த நாட்டை ரிலீஸ் பண்ணிடலாம், ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை எப்படி எடுத்து மடிச்சதுக்குள்ளே வச்சிடலாம், ஓகேங்களா? ஷேர் பண்ணுங்கள். வேட போகிறதுல ஜோயல் ஜாலி யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அதுக்கு தம்ஸ்அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி, உங்கள் ஆஃபீஸ் கொலீக்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நீங்களே சொல்லி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கூட சொல்லிக் கொடுக்கலாம். அண்ட் அப்படியே என்னுடைய சேனலை வளர்த்து சீக்கிரமாக எனக்கு 5 டிஜிட், அதாவது இப்போ 5000 இருக்குது, 5 டிஜிட்னா 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாதிரி நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம், பை பாய்.